புனித ஹஜ் பயணம் செல்வதற்கான பயணிகளின் எண்ணிக்கை 3,050 4,090 அரசு உயர்த்தியிருக்கிறது. அதே போல அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவி சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் வரை இணை மானியம் வழங்கி வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு இலவசமாக சுமார் 40 கிலோ அளவுக்கு சந்தனக்கட்டை ஆண்டுதோறும் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ரம்ஜான் நாட்களிலே தர்காவில் நோன்பு கஞ்சி கொடுப்பதற்காக சுமார் 4,800 மெட்ரிக் டன் அரிசி வழங்கி வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள 3,000 மேற்பட்ட பள்ளிவாசல்கள் பயனடைகிறது. உலாமாக்களின் மாதாந்திர ஓய்வு ஊதியத்தை 1,000 to 1,500 உயர்த்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பிரிவினரும் புனித பயணமாக ஜெருசலேம் சென்று வர ஒரு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு ஒரு வருஷத்திற்கு 500 பேர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு சென்று வர தலா 20,000 ரூபாய், ஒரு நபருக்கு 20,000 ரூபாய் வரை 500 மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக 1 கோடி ரூபாய் அங்கே மொத்தம் 3 கோடி அந்த பிரயாணத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனுடைய இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு மேலாக அவர்கள் இஸ்ரேல் சென்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 20,000 ரூபாய் ஒவ்வொருவருக்கும் அரசாங்கம் நிதி உதவி அளித்திருக்கிறது. அவர்களுடைய வியூஸ் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். பேர் மெம்பரா இருக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து கவர்மெண்ட், இது இல்லாம நம்ம மாவட்டமே வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பெயர் பெற்ற மாவட்டம், பல்வேறு